வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் வந்து எனக்கு வந்து கேப்டனாக கோலி இருந்தாலுமே கூட ஒட்டுமொத்தமாக பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து தோனி தாங்க கேப்டன் அப்படிங்கிற மாதிரி ஏபிடி வில்லியர்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆர்சிபி அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஏபிடி வில்லியர்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் 2008 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு பிளேயிங் லெவனாக இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஸ்குவாடை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா மரண ஓப்பனிங் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வீரேந்தர் சேவாக்கு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. ரெண்டு பேருமே வந்து ஓபனர்ஸாக களமிறங்க இந்தியனுக்கு வந்து பல சாதனைகள் வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ இவங்க தான் ஓப்பனிங்னு சொல்லியிருக்காரு. மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா விராட் கோலியுடைய பேர் வந்து தேர்வு பண்ணியிருக்காரு. நாலாவது இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு பேரை வந்து தேர்வு பண்ணியிருக்காரு, அவரையே தேர்வு பண்ணியிருக்காரு. ஏபிடி, ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் வில்லியன்சன், மூணு பேரில் யாராச்சுக்காச்சும் ஒருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அடுத்த இடங்கள்னு பார்க்கும்போது வந்து ஆல்ரவுண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் மற்றும் ரவீந்திர ஜடேஜா இவங்களை வந்து தேர்வு பண்ணியிருக்காரு. அடுத்து விக்கெட் கீப்பராக வந்து தோனியை போட்டிருக்காரு. அதேமாதிரி கேப்டனாகவும் பார்த்தீங்கன்னா தோனியை தான் வந்து நியமிச்சிருக்காரு. ஸ்பின் பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது ரஷித் கான மற்றும் வந்து தேர்வு பண்ணியிருக்காரு. ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்னு பார்க்கும்போது மூணு வேகப்பந்து வீச்சாளர்கள் வந்து தேர்வு பண்ணியிருக்காரு, புவனேஸ்வர் குமார், ரபாடா மற்றும் பும்ரா. இதில் வந்து வேகப்பந்து வீச்சுன்னு பார்க்கும்போது ரெண்டு இந்திய வீரர்களை பார்த்தீங்கன்னா ஏபிடி வந்து தேர்வு பண்ணியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக வந்து ஏபிடி தேர்வு பண்ணியிருக்கக்கூடிய 11 பேரில் 7 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வீரர்கள் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.